டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம் ஆயுர்வேத வைத்தியர், மீரா ஆயுர்வேதா ஸ்விட்ஸ், மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள். வணக்கம். தமிழன் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். ஜனாசபடேதில் கிடைத்தது வெற்றியுமல்ல பரிசுமல்ல, எமது உரிமையே பெற்றுள்ளோம். சாணக்கியன். சர்வதேச நீதிமன்ற விசாரணையை வலியுறுத்தி வடக்கில் பாரிய மக்கள் போராட்டத்திற்கு அழைப்பு. திருவோணமலை இராவணன் கல்வெட்டுக்கு அருகில் பழமை வாய்ந்த தமிழ் கல்வெட்டு கண்டுபிடிப்பு. ஜெனீவாவில் இலங்கை மிக வலுவாக ஆதரிப்போம் அறிவித்தது சீனா. தமிழர் போராட்டத்தை ஒடுக்கப்படும் இனத்தின் விடுதலை போராட்டமாக அங்கீகரித்து ஆதரவளித்தவர் தோழர் பாண்டியன். தமிழ் தேசிய பரப்பில் அரசியல் ஒற்றுமை வலியுறுத்தப்பட்டது, விரைவில் கட்டமைப்பு உருவாகும் என்கிறார் சுமந்திரன். அம்பாந்தோட்டை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்கிறது சீனா. தொற்றினால் மரணிப்போரை அடக்கம் செய்ய அனுமதித்தமைக்கு இம்ரான்கான் நன்றி தெரிவிப்பு. இவராக ஜோ பிடன் பதவியேற்ற பின் நடத்திய முதல் தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாசா விடயத்தில் கிடைத்தது வெற்றியுமல்ல பரிசுமல்ல, எமது உரிமையையே பெற்றுள்ளோம். சாணக்கியன். தொற்றுக்குள்ளாகி உயிரிழப்பவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதியளிக்கப்பட்டு அரசாங்கத்தால் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த அறிவிப்பானது எமக்கு கிடைத்த வெற்றியுமல்ல பரிசுமல்ல என தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் இது எமது உரிமை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தொற்றினால் மரணமடைந்தவர்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. எனினும் இதனை நாங்கள் வெற்றியாகவோ அல்லது கிடைத்த பரிசாகவோ கருதவில்லை. இது எங்களுடைய உரிமையாகும். அவர்கள் இந்த உரிமையை எப்போதோ கொடுத்திருக்க வேண்டும். இந்நிலையில் அனைத்து இளைஞர்களுக்கும் சமத்துவம் கிடைக்கவும் உரிமையை அடைவதற்காகவும் எங்கள் போராட்டத்தை நாம் தொடர்வோம். நாடாளுமன்றத்திற்குள்ளும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் இதற்கு எதிராக நான் தொடர்ந்தும் குரல் கொடுத்து வந்தேன். 20 ஆதரவளித்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைதி காத்தனர். எனினும் நானும் இது குறித்து தொடர்ந்தும் குரல் எழுப்பியிருந்தேன். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் எழுச்சி போராட்டத்தின் போதும் கூட நாம் இது குறித்து பலமானதொரு செய்தியினை சர்வதேசத்திற்கு வழங்கியிருந்தோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நீதிமன்ற விசாரணையை வலியுறுத்தி வடக்கில் பாரிய மக்கள் போராட்டத்திற்கு அழைப்பு. சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை வலியுறுத்தி வடக்கில் பாரிய மக்கள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். கிளிநொச்சி ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளனர். அவர்கள் குறிப்பிடுகையில், இலங்கை அரசாங்கத்தால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட இனவழிப்பு குற்றங்கள், மனிதத்துவத்திற்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை முழுமையான சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணைக்கு பிரித்தானியா, கனடா, ஜேர்மனி, மொண்டினீக்ரோ, மசடோனியா, மலாவி ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய இணை அனுசரணை நாடுகள் பரிந்துரைக்க வேண்டும். அத்தோடு கடந்த கால சம்பவங்களையும் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் நிலைமைகளையும் ஆராய்ந்தால் ஓர் உள்ளூர் பொறிமுறை மூலமாகவோ அல்லது கலப்பு பொறிமுறை மூலமாகவோ இலங்கையில் பொறுப்புணர்வை உண்மையாக கையாள எவ்வித வாய்ப்புமில்லை என்பதை திட்டவட்டமாக சர்வதேசத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல அனைவரும் அணிதிரள்வோம். இந்த நிலையில் நடைபெறவுள்ள மாபெரும் போராட்டத்திற்கு மதகுருக்கள், பொது அமைப்புகள், வர்த்தக சங்கங்கள், சமூக அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து உறவுகளையும் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை வழங்கி வலு சேர்க்குமாறு வேண்டி நிற்கின்றோம். அதற்கு அமைவாக எதிர்வரும் 1 திங்கட்கிழமை காலை 8 குறித்த போராட்டம் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக ஆரம்பமாகி பழைய வைத்தியசாலையை சென்றடையும். எனவே தொடர்ச்சியான அறவழி போராட்டத்தில் ஈடுபடுவதன் மூலமே எமக்கான நீதியை பெற முடியும் என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை ராவணன் கல்வெட்டுக்கு அருகில் பழமை வாய்ந்த தமிழ் கல்வெட்டு கண்டுபிடிப்பு. திருகோணமலை கோணேஸ்வர ஆலயத்திற்கு அருகிலுள்ள ராவணன் கல்வெட்டுக்கு அருகில் பழமை வாய்ந்த தமிழ் கல்வெட்டு ஒன்று கடந்த வாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என ஜாழ் பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் ப. புஷ்பரட்னம் தகவல் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் திருகோணமலை மத்திய கலாச்சார நிதியத்தின் ஆய்வு உத்தியோகத்தர்கள் தமிழ் கல்வெட்டு ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். இக்கல்வெட்டு பற்றி ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் பட்டதாரியான பிரசாத் நேரில் பார்வையிட்டு அந்த புகைப்படத்தை தனக்கு அனுப்பி வைத்துள்ளார். இந்த கல்வெட்டில் ஒரு நீண்ட கல்வெட்டின் ஒரு பகுதியை, அதாவது உடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் அந்த கல்வெட்டுகளில் உள்ள 6 எழுத்துக்களை
தெளிவாக வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கல்வெட்டு அங்கிருந்த ஆலயம் ஒன்றுக்கு, அது பெரும்பாலும் கோணேஸ்வர ஆலயமாக இருக்க வேண்டும், அரிசி நெல் என்பவற்றை தானமாக வழங்கியது பற்றி கூறுகின்றது. அவ்வாறு வழங்கப்பட்ட நெல் அரிசி என்பவற்றின் அளவுகள் குறியீட்டு முறையில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டு சோழர் ஆட்சி முடிந்ததன் பின்னரும் கோணேஸ்வரர் ஆலயம் அங்கு வாழ்ந்த சைவர்களால் பராமரிக்கப்பட்டதன் ஒரு முக்கிய ஆதாரமாக காணப்படுகின்றது. இப்போது கிடைத்திருக்கின்ற இந்த கல்வெட்டு சோழர் ஆட்சியின் பின்னர் திருகோணமலையில் வாழ்ந்த இந்துக்களால் கோணேஸ்வரர் ஆலயம் பராமரிக்கப்பட்டு வந்ததற்கு நல்ல ஒரு சான்றாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இக்கல்வெட்டானது மேலும் போத்துக்கேயர் ஆட்சியில் கோணேஸ்வரர் ஆலயம் அளிக்கப்பட்டதற்கு ஒரு சான்றாக காணப்படுகின்றது. எதிர்பாராத வகையில் மத்திய கலாச்சார நிதியத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட இக்கல்வெட்டு மேலும் சில கல்வெட்டுகள் கட்டட அழிப்பாட்டுக்குள் இருப்பதாக அறிய முடிகின்றது. ஆகவே அந்த இடத்தில் மேலும் ஆய்வுகள் செய்வதன் மூலம் கோணேஸ்வரர் ஆலயத்தின் பழமையான வரலாற்றை அறியக்கூடிய அரிய பல கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கலாம் என நம்பப்படுகிறது என்று கூறியுள்ளார். ஜெனீவாவில் இலங்கையை மிக வலுவாக ஆதரிப்போம், சீனா அறிவிப்பு. சர்வதேச உறவுகளை நிர்வகிக்கும் அடிப்படை விதிமுறைகள் மற்றும் ஐநா சாசனத்தின் நோக்கங்கள் மற்றும் கோட்பாடுகள் ஏனைய நாடுகளின் உள்விவகாரங்களில் தலையிடாததாக அமைய வேண்டுமென தெரிவித்துள்ள சீனா ஐநா மனித உரிமைகள் அமர்வுகளில் இலங்கையை வலுவாக ஆதரிப்பதாகவும் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46வது அமர்வில் உரையாற்றுகையிலேயே ஜெனீவாவிற்கான சீனாவின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி ஷெங்ஷு மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், இலங்கையின் அரசியல் ஸ்திரத்தன்மை, இன ஒற்றுமை மற்றும் தேசிய நல்லிணக்கம் போன்றவற்றை இலங்கை வலுவாக பேணுவதாகவே நட்பு நாடென்ற வகையில் சீனா நம்புகின்றது. மேலும் தேசிய அபிவிருத்தி மற்றும் வளர்ச்சிக்கான சாதனைகளுக்காக வாழ்த்து கூறுகின்றோம். மனித உரிமைகளை தீவிரமாக ஊக்குவிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் நிலையான பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியை முன்னேற்றவும் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி பாதிக்கப்பட்ட குழுக்களின் உரிமைகளை பாதுகாத்தல், தேசிய நல்லிணக்கத்தை முன்னெடுத்தல் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம் போன்ற விடயங்களில் இலங்கையின் முயற்சிகளையும் சாதனைகளையும் பாராட்டுகின்றோம். அனைத்து நாடுகளினதும் இறையாண்மை, அரசியல் சுதந்திரத்தை மதித்தல், ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள் மற்றும் ஒத்துழைப்புகளை ஆதரித்தல், பிற நாடுகளின் உள்விவகாரங்களில் தலையிடுவது, அழுத்தங்களை பிரயோகிப்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஐநா மனித உரிமைகள் பேரவை அமர்வுகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் இலங்கை ஜனாதிபதி சீன ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார். இலங்கை தொடர்பான தீர்மானம் மற்றும் அறிக்கையின் தன்மை குறித்து சீனா நன்கு அறியும் என குறிப்பிட்டிருந்தார். அதேபோன்று இலங்கை வெளிவிவகார அமைச்சர் சீனா வெளிவிவகார அமைச்சருக்கு ஆதரவை தொடருமாறு கேட்டுக்கொண்டார். அந்த வகையில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் நியாயமான உரிமைகள் மற்றும் நலன்களை கூட்டாக பாதுகாக்க இலங்கையுடன் சீனா ஆதரவாக செயற்படும் என்பதை வலியுறுத்துகின்றோம். மேலும் சர்வதேச உறவுகளை நிர்வகிக்கும் அடிப்படை விதிமுறைகள் மற்றும் ஐநா சாசனத்தின் நோக்கங்கள் மற்றும் கோட்பாடுகள் ஏனைய நாடுகளின் உள்விவகாரங்களில் தலையிடாததாக அமைய வேண்டும் என குறிப்பிட்டார். தமிழர் போராட்டத்தை ஒடுக்கப்படும் இனத்தின் விடுதலை போராட்டமாக அங்கீகரித்து ஆதரவளித்தவர் தோழர் பாண்டியன். என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தா பாண்டியன் மறைவுக்கு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சிகப்பு நட்சத்திரம் உதிர்ந்ததே, இந்திய தமிழ் மாநில தேசிய அரசியல் பரப்பின் நடப்பு சமூக ஜனநாயக அமைப்புக்கு உள்ளே நான் மதிக்கும் அரசியல் தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தா பாண்டியன். விசேடமாக இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி பேரினவாத கட்சிகளுடனான அரசியல் கூட்டுக்கு விலையாக தமிழ் இலங்கையர் போராட்டத்தை பயங்கரவாதமாக வர்ணித்தது. இலங்கை கம்யூனிஸ்ட்களின் இந்த வரட்டுவாதத்தை ஏற்கும் மனநிலையில் இந்திய கம்யூனிஸ்ட்கள் ஆரம்பத்தில் இருந்தார்கள். இதை நிராகரித்து தமிழர் போராட்டத்தை ஒடுக்கப்படும் இனத்தின் விடுதலை போராட்டமாக அங்கீகரித்து ஆதரவளித்தவர் தோழர் பாண்டியன் என தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பரப்பில் அரசியல் ஒற்றுமை வலியுறுத்தப்பட்டது, விரைவில் கட்டமைப்பு உருவாகிறது. தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றாக செயற்பட வேண்டுமென இன்றைய கலந்துரையாடலில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் விரைவில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒன்றிணைந்த கட்டமைப்பு உருவாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள், வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆயர்கள், ஆதீன முதல்வர்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் ஆகியவற்றின் ஒன்றிணைந்த கலந்துரையாடல் இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த எம்ஏ சுமந்திரன், இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்களின் அரசியல் ஒற்றுமை இன்றியமையாதது என்ற கருத்தை நாங்கள் எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதனை மதத் தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். அந்த அரசியல் ஒற்றுமையை எவ்வாறு வேகமாகவும் தீவிரமாகவும் நகர்த்துவது என்பது பற்றி ஒவ்வொரு கட்சிகளும் தமது தீர்மானமெடுக்கும் கூட்டங்களிலேயே பேசி தீர்மானங்களை எடுத்த பின்னர் வெகு விரைவில் ஒரு கட்டமைப்பாக முன்னேறுவது குறித்த நடவடிக்கையை எடுப்போம். இக்கலந்துரையாடலில் எவ்வித முரண்பாடும் இல்லாத நிலையிலும் அழைப்பு விடுக்கப்பட்ட அனைத்து கட்சிகளும் கலந்து கொள்ளவில்லை. அத்துடன் இது ஒரு தேர்தல் கட்டமைப்பே கிடையாது. இது இன்று தமிழர்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாகும். அதனை பொறுப்போடு நாம் அணுக வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றாக செயற்பட வேண்டும். அவ்வாறு செயற்படுவதற்கு தேவையான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவோம். ஜெனீவா அமர்வில் இலங்கை தொடர்பாக பல நாடுகள் நடுநிலைமையை பேணும் என்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக இணை அனுசரணை வழங்கும் நாடுகள் பெரும் முயற்சி எடுத்திருக்கின்றன. அதை நீர்த்து போகச் செய்வதற்காகவே இலங்கை அரசாங்கம் கட்டாய ஜனாசா இருப்பு என்ற விடயத்தை நீக்கியிருக்கிறது. முஸ்லிம் நாடுகள் பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்கலாம் என்ற எண்ணத்தில் இதனை செய்திருக்கிறார்கள். எனினும் இஸ்லாமிய நாடுகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்ற மாட்டார்கள் என்று நம்புகிறோம். அதேபோல் சில நாடுகளின் ஆதரவை பெறுவதற்காக காணாமலாக்கப்பட்டவர்களுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்படும் என காலம் கடந்து ஞானம் வந்தது போல இலங்கை அரசாங்கம் ஓடித் திரிகிறது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்கிறது சீனா. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கையினை சீனா மேற்கொள்ளும் என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் வெளியுறவு அமைச்சருடன் இடம்பெற்ற தொலைபேசி கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பான உடன்படிக்கையை இலங்கை மறுபரிசீலனை செய்ய முற்படுவதாக வெளியான தகவல்களுக்கு இடையே சீனாவின் வெளியுறவு அமைச்சர் இதனை கூறியுள்ளார். இதேவேளை கடந்த 2019 பதவியேற்ற ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச விரைவில் இந்த உடன்படிக்கையை மீள் பரிசீலனை செய்ய சீனாவுடன் பேச்சு நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் துறைமுகத்தை 99 குத்தகைக்கு வழங்கியமையை கண்டித்தே ஜனாதிபதி இத்தகையதொரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். தொற்றினால் மரணிப்போரை அடக்கம் செய்ய அனுமதித்தமைக்கு இம்ரான்கான் நன்றி தெரிவிப்பு. தொற்றின் காரணமாக உயிரிழப்பவர்களின் சரீரங்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்கியமைக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் இம்ரான்கான் தனது ட்விட்டர் பக்கத்திலேயே இவ்வாறு இலங்கை அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அத்துடன் இம்ரான்கான் இலங்கைக்கு 2 விஜயம் மேற்கொண்ட போது இலங்கை ஜனாதிபதி மற்றும் அரசு அதிகாரிகளுடன் எதிர்காலத்தில் இரு நாடுகளும் நல்லுறவுடன் பயணிப்பது தொடர்பான அணுகுமுறைகள் குறித்தும் விவாதித்துள்ளார். இதேவேளை பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா மஹ்மூத் குரேஷியும் இவ்விடயம் தொடர்பாக தனது உணர்வை வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளதாவது, தொற்றின் காரணமாக உயிரிழப்பவர்களின் சரீரங்களை அடக்கம் செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்கியதனூடாக பரஸ்பர புரிந்துணர்வு மேலும் வலுவடைவதற்கு இந்த விடயம் ஏற்புடையதாக அமைந்துள்ளது. அந்த வகையில் இவ்விடயத்துக்கு இலங்கையின் தலைமைக்கு பாகிஸ்தான் நன்றி தெரிவிக்கிறதென ட்வீட் செய்துள்ளார். அதிபராக ஜோ பைடன் பதவியேற்ற பின் நடத்திய முதல் தாக்குதல். சிரியாவிலுள்ள ஈரானின் ஆதரவு பெற்ற படைகளின் தளங்கள் மீது அமெரிக்க இராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது. ஜோ பைடன் அதிபராக பதவியேற்ற பிறகு அமெரிக்க இராணுவம் தனது முதல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஈராக்கில் நிலை கொண்டிருந்த அமெரிக்க இராணுவ வீரர்கள் மீது ராக்கெட் தாக்குதல் நடைபெற்றது. இதில் பல அமெரிக்க இராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். ஈரான் ஆதரவு பெற்ற படைகள் இந்த தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்கா கருதுகிறது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு தாக்குதலை நடத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை அடுத்து கிழக்கு சிரியாவில் உள்ள ஈரானின் ஆதரவு பெற்ற படைகளின் மீது அமெரிக்க இராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் தெரிவித்திருக்கிறது. ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பின்னர் அமெரிக்கா நடத்தும் முதல் தாக்குதல் இது. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகனின் செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவின்படி இந்த தாக்குதல் நடைபெற்றது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளை பாதுகாப்பதில் ஜோ பைடன் அரசு உறுதியாக இருக்கிறது. அமெரிக்க இராணுவம் நடத்திய இந்த தாக்குதலில் ஈரானின் ஆதரவு பெற்ற படைகளின் இராணுவ தளங்கள் அழிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார்.
ஈராக்கில் இருந்த அமெரிக்க வீரர்கள் மீது ஈரான் ஆதரவு படைகள் தாக்குதல் நடத்தியது குறித்து ஈரான் விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென அமெரிக்கா வலியுறுத்தி வந்தது. இந்த நிலையில் கிழக்கு சிரியாவில் நிலைமையை கட்டுப்படுத்த இந்த தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்கா கூறியிருக்கிறது. தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com.